ஹை கைஸ், வெல்கம் டு ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன்ஸ். இந்த வீடியோ தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, எல்லாம் தம்ப்நெயிலும் டைட்டிலும் பார்த்துட்டு வேகமாக உள்ளே வந்துருப்பீங்க. ஸோ ஆமாம், பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பேசியில் வந்து புதுசாக வந்து ஒரு கார் அப்டேட் வரப்போகுது. ஸோ என்ன காருன்னு கேட்டிங்கன்னா, சூப்ரா. பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன், இந்த எல்ஏசி, இந்த லாஸ் சாண்டோஸ் ஆன்லைனாக அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, லாஸ் சாண்டோஸ் க்ரைம் ஆன்லைன் அந்த அந்த கேமில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ எனக்கு இந்த கார் பிடிக்கும் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ அந்த கார் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பேஸில் வந்து அடுத்த அப்டேட்டாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ என்னைக்கு கொண்டு வராங்க, எப்போ கொண்டு வராங்கன்றது தான் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்ம சேனல் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸு இந்த மாதிரிலாம் வீடியோலாம் பார்க்கணும்னா நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வந்து பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆன்லும் போட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களையும் பார்க்க முடியும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, என்னடா அதுடே இது இந்தியன் மிஷினில் இல்லைடா, என்னமோ டாலர் போட்டிருக்கு, காரு ஃபோட்டோ போட்டிருக்கு, என்னடா ஏமாத்துட்டியாடா அப்படின்னு கேட்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரோஹித் கேமிங் பாய் தான் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தாரு, யூடியூப் ஸ்டுடியோலையும் போட்டிருந்தாரு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வீடியோ எடுக்கிறனே தெரில, நான் பார்த்து சும்மா ஏதோ ஒரு வீடியோ எடுத்து இருந்தேன், காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சேங்க, இன்னும் எழுதுகிற வேலை இருக்குன்னு எழுதுகிற வேலைப்ப சும்மா இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனேன். பார்த்தீங்கன்னா மொதல் ஃபோட்டோ நம்ம தலைவர் ரோஹித் கேமிங் பாய் தான் வந்திருந்தார். வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து போஸ்டாக போட்டிருந்தாரு. ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மாடல் கிராஃபிக்ஸ் டிசைனர்ஸ்லாம் இருக்காங்களா பார்த்தீங்களா, அவங்க வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை வந்து நம்ம ரோஹித் கேமிங் பாய் வந்து காசு கொடுத்து வாங்கி நம்ம கேமில் வந்து கொண்டு வந்துடுவார். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய இதெல்லாம் இந்த கவச கெஸ்ட் வர அந்த மாதிரிலாம் வாங்கியிருப்பார் போல். ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியாக இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, சூப்பராகவே பார்த்தீங்கன்னா செம்ம ஹை குவாலிட்டியில் இருந்திருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த நவம்பர் 1 அந்த வீக்கில் வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா என்னடா அவன் செத்துட்டான், டேய் மொட்டாமல் ஏன்டா நல்ல காரை சொல்லும்போது சாவுற, அதெல்லாம் நல்லா இருக்கடா உனக்கு. பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 இல்லை இந்த மாதம் லாஸ்ட்டு அதில் வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த அப்டேட் யாருக்கெல்லாம் பிடிச்சின்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபயர் சிம்பிள் போட்டு. ஓகே, ஸோ அப்படின்னா நிறைய பேர் போன வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் 2 வேணும் கேட்டிருந்தீங்க, அந்த இந்தியன் ரியல் கேங்ஸ் 3D. ஸோ பார்ட் 2 எடுக்கிறேன், அப்புறம் வீடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஃபயர் போட்டு அப்படியே கமெண்ட் பாக்ஸை தெரிவிக்க விட்டுருந்தீங்க. ஸோ தேங்க்யூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு வாட்ஸ்அப் சேனல் குரூப் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், என்னடா மைண்ட் கிராஃப்ட் ஃப்ரீ வீடியோ போகிறேன்னு ஏமாத்திட்டாடா, அதெல்லாம் நல்லா இருக்கடா உனக்கு அப்படின்னு கேட்கலாம். என்ன பண்ணுறது, நான் போட்டேங்க மைண்ட் கிராஃப்ட் ஃப்ரீயாக ஏற்றுறது, ஃப்ரீ ஃபயர் இண்டியா எப்படி ஏற்றுறது ஃப்ரீயாக அப்படின்லாம் போட்டேன். நம்ம யூடியூப்காரங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் யூடியூப்பில் போடக்கூடாது, நீங்கள் ஃப்ரீயாக இது எப்படி சொல்கிறது காசு கட்டி வாங்குற ஆப் வந்து ஃப்ரீயாக அப்படி இல்லீகலாக போடக்கூடாது அப்படின்னு போட்டாங்க. இன்னும் அப்புறம் வீடியோன்னு போட்டாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா யூடியூப்காரங்கன்னா அந்த வீடியோ அழிச்சிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ அதில் லிங்க்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூடியூப்பில் போட முடியாத வீடியோ, அப்புறம் நாளைக்கு என்ன வீடியோ வரும் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவேன். ஸோ ஜாயின் பண்ணாங்கலாம் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் கிராஃப்ட்ஸ்மேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம வீடியோஸில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களையும் பார்க்க முடியும். ஓகே, அப்புறம் லிங்க் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா வரட்டாமாமே.